எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். நான் முதல்வன். யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 செப்டம்பர் 8 அன்னைக்கு நடந்தது. அதுக்கான ரிசல்ட் இப்போ வெளிவந்திருக்கு. இப்போ 2024 இயருக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் தான் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள், அதாவது 1000 மெம்பர்ஸ். அதில் கம்யூனல் கேட்டகரி வைஸ் எத்தனை பேர் வந்து எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் பர்சன் வித் டிசபிலிட்டி. அண்ட் கம்யூனல் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இது தான். ஜென்ரல் கேட்டகரிக்கு 121.27, பிசிக்கு 106.56, பிசிஎம் 95.23, எம்பிசிடிஎன்சிக்கு 99.25, எஸ்சி 89.22, எஸ்சிஏக்கு 70.55, எஸ்டிக்கு 77.85. இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் வைஸ் யார் வந்து சீனியாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து போடுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரே மார்க்கு ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க 121.27, ஒரு 4-5 பேர் எடுத்திருக்காங்கன்னா அதில் வந்து இந்த 4-5 பேரில் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் சீனியராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் யார் அந்த 4 பேரில் யார் சீனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் வந்து இது தான். ஜென்ரல் கேட்டகரினால் வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் 35 இயர்ஸ், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 37 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 42 இயர்ஸ். ஸோ தேங்க்யூ. உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க.